வணக்கம், நானும் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து ஹீட்டர் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். நம்பர் கொடுத்துருக்கேன், அது பாருங்கள். இங்கே ஹீட்ரு வந்திருக்கு, பாக்ஸில் கொரியரில் போட்டு வந்திருக்காங்க. இது ஏவோ சுமித்துன்னு ஹீட்ரு. இது 3 லிட்டர் கெப்பாசிட்டி வரும், ப்ளஸ்ஸு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் சுடு தண்ணி. இது 4 லிட்டர் வால்வு, 2 கனெக்ஷன் ஊசி கொடுத்துருக்காங்க. திருப்பின் டாப் வராது, ப்ளஸ்ஸு திருப்பின் டாப் இல்லாமல் ஒயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லை பாக்ஸில் இந்த ரேட்டு தான் போட்டிருக்கு, ப்ளஸ்ஸு ஆனால் 3000 தான் அது. இதில் வந்து ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், நம்ம ஆங்கில் வால்வு போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தோம். ப்ளக் பாயிண்ட் தான் வச்சாச்சு ஏற்கனவே, பவர் பிளாக்கு. இந்த வீடு கன்சீல் பண்ண வீடியோ தனியாக போட்டிருக்கேன். இது ஹாட் வாட்டர் ஒன்று, நார்மல் வாட்டர் ஒன்று. நம்ம கனெக்ஷன் ஒரு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 6 ஆம்ப் சாக்கெட், 20 ஆம்ப் சாக்கெட் வச்சாச்சு. இதில் நம்ம செட் பண்ண வேண்டியதான். நம்ம ஏற்கனவே லூப் பண்ணி வச்சுருந்தோம் ஆங்கில் வால்வு, ஹெச்னபிள் போட்டது. இது வந்து ஸ்டிக்கர் வந்து நம்ம அதுலேயும் இருக்கோம். நம்ம இதை ஒட்டினா கொஞ்சம் ஈஸியாக ஹோல்ஸ் போட்டிக்கலாம். நம்ம எதுக்கிட்ட வருதோ அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த டைல்ஸ் மட்டும் ஸ்பிட்ல உள்ள பார்த்து வச்சு பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. அதனால் இதில் ஸ்டிக்கர் பிச்சுட்டு அதில் ஒட்டிட்டு இந்த ஒட்டியாச்சு. மார்க்கிங்கில் சென்டரில் ட்ரில் பண்ணால் போதும், ட்ரில் பண்ணால் கரெக்டாக இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒயரு கனெக்ஷன் ஓசி எல்லாம் எட்டு தான் பார்த்துக்கணும் முறுக்கிட்டு. இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு, ஹோல்ஸ் போட்டாச்சு. 8 ஆம்ப் தான், 8 ஆம்ப் ஸ்க்ரூ தான் அது. லென்த்து வந்து 2 இன்ச் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நம்ம 1 இன்ச் நீட்டி இருந்தால் தான் அது முறுக்கிறதுக்கு மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரில் பண்ணி மாட்டியாச்சு அதில். இப்போ 400 டஃப்ளான் அடித்து நல்லா முறுக்கியாச்சு, இன்புட்டில் முறுக்கியாச்சு. அவுட்புட்டு தனியாக இருக்குது. இன்புட்டு வந்து ஆங்கில வால்வில் கொடுக்கணும், அவுட்புட்டு வந்து ஹெச்னபிளில் கொடுக்கணும். தண்ணி வரது வந்து இன்புட்டில் கொடுக்கணும், க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அவுட்புட்டு வந்து நம்ம ஹெச்னபிள் போட்டு ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இன்புட்டு வந்துட்டு 400 வழியாக வந்துட்டு அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துட்டு நம்ம வால்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஹீட்டில் உள்ள டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். இதுமாரி ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் செட் பண்ணி முறுக்கணும். ஏன்னா ஓஸில் ஏதாச்சும் அடப்பு வந்துச்சுன்னா தண்ணி இது வழியாக இன்புட் ஆகி இது வழியாக டெலிவரி ஆகும். இப்போ தண்ணி உள்ளார போயிட்டு இருக்குது, 400 வால்வ் ஓப்பன் பண்ணால் தெரியும். இப்போ நம்ம ஹெச்னபிளில் முடிக்காச்சு. ஆங்கில் வால்வு இந்த சைடு இன்புட்டு மட்டும் போட்டால் போதும். இப்போ ஆங்கில் வால்வ் க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ் ஆகிட்டு போதுங்க கீழே. இது டேங்கு ப்ரெஷர்லாம் தள்ளும், அது தண்ணி இன்புட் ஆகி தள்ளும். இப்போ இதை ஆடாமல் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பின் டாப் முறுக்கணும். திருப்பின் டாப்பில் நம்ம ஒயரில் வந்து 3 ஒயர் இருக்கும், க்ரீனு, ரெட்டு எர்த்துக்கு, ரெட்டு வந்து பேஸுக்கு, பிளாக் வந்து நியூட்ரலுக்கு இருக்கும். இதில் வந்து 1.5 ஒயர் தான் போட்டிருக்காங்க. டாப்பில் க்ரீனு, ரைட் சைடில் பேஸு, லெஃப்ட் சைடில் நியூட்ரல் கொடுத்துட வேண்டியதான். நம்ம சாக்கெட்டில் ஏற்கனவே கொடுத்தது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம செக் பண்ணிக்கணும், இப்போ எந்த சைடில் பேஸு வருது, நியூட்ரல் வருது, சுவிட்சு கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்க்கணும். கரெக்டாக ரைட் சைடில் வருது, கரெக்டாக பவரு எர்த்துலேயும் வரல, நியூட்ரல்லையும் சப்ளை வரல. இப்போ கரெக்டாக இருக்குது கண்டிஷனு. ஏற்கனவே நான் ஒயரிங் பண்ண வீடியோ தான் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தான். நம்ம வீடியோ போட்டிருக்கேன், நான் வருஷத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் முறுக்கியாச்சு, நியூட்ரல் எர்த்து பேஸ்ட் எல்லாத்தையும் முறுக்கியாச்சு. திருப்பின் டாப்பில் இந்த ஒயர் வெளியே வராமல் லாக்கையும் போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. இந்த கேப் என்னத்துக்கு தான், எர்த்து ஹீட்டிலேருந்து லீக்கேஜ் ஆனிச்சுன்னா இதில் மேலே டாப்லேருந்து நம்ம மூடிட்டு எர்த்து வந்து சப்ளை செக் பண்ணிக்கலாம். நம்ம எர்த்து லீக்கேஜ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம் ஹீட்டர் ஆன் பண்ண பிறகு. இப்போ எல்லா இந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் லீக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஹீட்டர் ஆன் பண்ணதுக்கு நம்மளுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் வருது. இப்போ இதெல்லாம் சப்ளை வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். புது ஹீட்டர் தானே, லீக்கேஜ் ஏதாச்சும் இருக்குதா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது, லீக்கேஜ் எதுவும் இல்லை. நம்ம இதில் வந்து 20 ஆம்ப்ஸ் சுவிட்ச் வச்சுருக்கோம், இண்டிகேட்டர் இது போடுற மாரி 20 ஆம்ப்ஸ் சுவிட்சு போட்டால் ஹீட்டர் அங்கே ஒர்க் ஆகும். நம்ம உள்ளார பாத்ரூம் உள்ளார தான் சுவிட்சு போடணும், வைக்கக்கூடாது. இதுமாரி நம்ம இதை ஹீட்டர் ஆன் பண்ணி உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே ஹீட் ஆகிடும். ஏன்னா 3 லிட்டர் தான் ப்ளஸ்ஸு கண்டினியூவாக சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ ஃபுல்லாக நல்லா சூடாக வந்துட்டு இருக்குது. இந்த ஹீட்டர் மேக்ஸிமம் நல்லா இருக்குது.
இப்போ இன்புட்டு அவுட்புட்டு எல்லாத்தையும் கனெக்ஷனு அதுக்கு ஏற்ற மாதிரி ஓஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் ஹீட்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த ஹீட்ரு ஒர்க் முடிஞ்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்கள். நன்றி.